சில நேரங்களில் ஜெயிச்சிரும் ஜெயிச்சிடும் அடுத்த ஒரு பிரச்சனை அதையும் ஜெயிச்சிரும் அடுத்த ஒரு பிரச்சனை அதையும் ஜெயிச்சிரும் கடைசியில் டயர்டாயிரும். ஆனால் ஜோ மணி ஆண்டவர், எங்கள் லைஃப் ஸ்டைல் இதுதானா? எங்கள் வாழ்நாளிலெல்லாம் போராட்டத்தின் வழியாகத்தான் நாங்கள் வெற்றியை பெற முடியுமா என்று நான் யோசித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தையை தேவன் சொல்கிறேன். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். வாட் இஸ் காட் டிசைன்ட் கிறிஸ்டியன் லைஃப்? மருத்துவத்தோடு பலனை புசிப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு சாபம். அது சாபம் என்று தெரியாததுனால தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மதிய வலையில கர்த்தர் இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கின அந்த கிரயத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டமிழ்ப்பாராக. ஆகவே இனி ஆதாமியுடைய சாபம் உண்ட வேலை செய்யாது செய்யாது செய்யாது. இந்த உலக பிரகாரமான இந்த பிலாசபியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. வாழ்க்கையில கஷ்டப்பட்டதாங்க சார் முன்னேற முடியும். நீ கஷ்டப்பட்டதான் முன்னேற முடியும்னா கஷ்டப்பட்டு முன்னேறாம ஒவ்வொருத்தரும் நீ பதில் சொல்லி ஆகணும். பிச்சு விடுவேன். இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கையில முன்னேறல? உன் பிலாசபி ஏன் அவனுக்கு வேலை பார்க்கல? உன் பிலாசபி கீழே இருக்கணும் மேலே கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகல, மேலே இருக்கணும் கீழே கொண்டு வர்றதுக்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். கஷ்டப்படாதவனை பார்த்து கஷ்டப்பட்டு சொல்றேன். கஷ்டப்பட்டு முன்னேற முடியும்னா இப்ப கஷ்டப்பட்டு கொள்ள பேர் முன்னேறாம இருக்கானே. உன் பிலாசபியா அங்க வேலை பார்க்கல? அங்க வேலை பார்க்கல. இனி இந்த பிலாசபிய பேசுன என்னுடைய சபையுடைய ஜனங்கள் வருத்தம் இல்லாமல் கனிகளை புசிக்கிற நாட்கள் இன்று முதல் ஆரம்பமாவதால் உன்னை வந்து நீ கஷ்டப்படணும்னு நினைச்சே நான் உன்னை படைக்கவே இல்லை. அப்படி ஒரு கடவுள் உன்னை படைச்சிருந்தாருன்னா அவரை விட மனநோயாளி எவனுமே இந்த உலகத்தில் இல்லை. இத்தனை பேர் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் இருப்பான் என்றால் அவன் ஹிட்லரை விட மோசமானவன், பெரிய மனநோயாளி. அது சரி என்று பிரசங்கிக்கிறவன் மனநோய் முத்தின ஒரு மனநோயாளி. அது சரி அல்ல. ஏனென்றால் எல்லா வெளிப்பாடுகளுக்கும் மேலான வெளிப்பாடு கர்த்தர் நல்லவர் என்பது. எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலே ஒரே ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த விடிவெளி நட்சத்திரம் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கத்தரக்கிறேன் என்று சொல்லுவோம். ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று சிலுவைக்கு முன்னான வாழ்க்கை, அது வருத்தத்தோடு பலனை புசிக்கிற வாழ்க்கை. சிலுவைக்கு பின்னான வாழ்க்கை வருத்தமே இல்லாமல் பலனை புசிக்கிற வாழ்க்கை.